ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஐ எம் ஆனதி ராஜேஷ். நம்ம சேனல் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் முறை பார்க்குறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து விடியாகலாம் 5:30 எங்கள் ஊர் கோயிலை கும்பிட்டுட்டு கிளம்பிக்கிட்டே போய் நடந்துகிட்டே இருந்தோம். அப்போ வந்து நம்ம கால்பட்டின பஜாரை தாண்டி ஓடக்கரை போட்டிங்க ரோடு போகிறவங்க அங்கே போகும்போது விடிஞ்சிருச்சு பற்றியவங்க நடந்து போய்கிட்டே இருந்தோம். நல்ல ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த காலெல்லாம் குத்திச்சு பற்றுவாங்க, கல்லெல்லாம் குத்து தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரோடு ஒரு சில இடத்துல நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு கால் வலிக்காமல். கொஞ்சம் கல்லாக இருக்கும்போது கொஞ்சம் கால் வலிக்க தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அரோகரம் அரோகரான்னு சொல்லி முருகர் பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு 8 ஒரு கோவிலில் போய் சேர்ந்துட்டோம் பற்றுவாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவை காணும் சொல்லி மிஸ் ஆகிருந்துச்சு பற்றுவாங்க. அந்த பொண்ணை அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சி அவங்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒப்படைச்சிட்டு சிவன் கோயில் திருச்செந்தூர் சிவன் கோயிலில் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து பந்தல் மண்டபம் வழியாக கோயிலுக்கு போனோம் பற்றுவாங்க. சிவன் கோயிலில் வந்து நாங்கள் வந்து நான் பொம்பளை, அதாவது சாரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே நல்லா அடிக்கடி வருவேன். ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது மிஸ் எல்லாம் ஷார்ட்கட்டில் அப்படி இப்படி வந்து ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். பொது தரிசனம் ஒரு லைனில் போகுது, சிறப்பு தரிசனம் ஒரு லைனில் போகுது. அதெல்லாம் பயங்கர கூட்டம், அன்னதானத்தெல்லாம் செம கூட்டம் பார்த்துக்கோங்க. ஒன்றுமே நம்ம சாமியெல்லாம் உள்ளவே பார்க்கவே முடியாது, மணி கணக்காகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நேராக கடற்கரைக்கு போனோம். போய் நல்லா கால் எல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். அங்கங்கே கடற்கரையிலுமே செம்ம கூட்டம் பற்றியாங்க, நமக்கு பயங்கரமாக இருந்துச்சு. கூட்டத்தை பார்க்கவே நமக்கு எப்பா இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் மெதுவாக இறங்கி உள்ளே போனோம் பற்றுவாங்க. முருகனுடைய சிலையெல்லாம் வச்சு எல்லோரும் மாலை போட்டு சாமி கும்பிட்டாங்க. மண் வந்து சாமி மாதிரி செஞ்சு அதில் மஞ்சள்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. அப்படி இப்படிமா செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி சிறப்பு தரிசனம். நல்லா இருந்துச்சு. தைப்பூசம் பெருவெல்லாம் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நடந்து போயிருக்க பற்றுவாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லை. 2.5 நேரம் 3 நேரம் ஆகுது ஊரில் வந்து போக. இது 365 தைப்பூச திருவிழா. இது வந்து இங்கே நின்று நாங்கள் சாமி கும்பிட்டு பற்றுவோங்க. சாமி கும்பிட்டு அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல ஒரு 2 இருந்தோம். அப்படியே இங்கே ஒரு பஸ்ஸில் ஏறி இந்த மாட்டில் வந்துட்டு பற்றுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூச திருவிழாக்கும் நடந்து வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பற்றுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வானதி ராஜேஷ். பாய்.